கார்மேகங்களுக்கு இடையே தோன்றிய விடிவெள்ளியே, ஆண்டவர் இயேசுவின் வாழ்வு தரும் வார்த்தையை இறுதி வரை உறுதியோடு அறிவித்து நாவலியா நல்வரம் பெற்றவரே, கோடி அற்புதரே, புனித அந்தோணியாரே, உம்மை போற்றுகின்றோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அருமையான இந்த மாலை பொழுதில் அந்தோணியாருடைய திருப்பதம் நாடி வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் அவருடைய மேலான பரிந்துரையால் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கிறார் என்கிற நம்பிக்கை நம்மை இன்னும் புதிய ஒரு வாழ்வுக்கும் நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்வுக்கும் அழைத்து செல்லுகின்ற இந்த ஆசீர்வாதமான நேரத்தை நாம் பெற்றுக்கொண்டதற்காக, இந்த அருமையான வாய்ப்பை பெற்றுக்கொண்டதற்காக, அந்தோணியார் வழி நின்று ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் தியானிக்கவும் அந்த வார்த்தை நமக்கு நிறைவான ஒரு வாழ்வை தருகின்ற அருமருந்தாக அமையவும் பெற்றுக்கொண்ட இந்த நல்ல வாய்ப்பிற்காக எல்லாம் வல்ல கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்று நாம் ஏற்கனவே புனித அந்தோணியாருடைய அற்புதங்கள், அவர் செய்த அதிசயங்களையெல்லாம் நாம் பல முறை தியானித்து கொண்டே இருக்கிறோம். கடந்த மாதம் அவருடைய அர்ப்பணம் பற்றி நாம் தியானித்தோம். இன்று மக்களுக்கு அவர் வழியாக என்ன செய்தியை கொடுக்கலாம் என்று ஒரு வார காலமாக தியானிக்கின்ற போது, அவர் நாவழியா நல்லவராக இருக்கிறார், உண்மையை உரைத்த உத்தமராக இருக்கிறார், ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவர் உள்ளதை உள்ளவாறு உரைத்தவராக இருக்கிறார், அவர் உரைத்த அந்த வார்த்தைகளினுடைய இரத்தின சுருக்கமாக என்ன தரப்பட்டிருக்கிறது என்று சில பதிவுகளை தேடி பார்த்தபோது, மிகச் சுருக்கமாக அவருடைய மறைவுரைகளையெல்லாம் தொகுத்து எழுதிய பெரிய ஆசிரியர்கள், மறைவுரை வல்லுநர்கள் தருகின்ற ஒரு சில செய்தியை தொகுத்து அதிலிருந்து ஒரு பகுதியை இன்று நாம் கொஞ்சம் தியானிக்கலாம் என்கிற ஒரு சிந்தனை வந்தது. அந்த அடிப்படையில் புனித அந்தோணியாருடைய அருமையான மறைவுரைகள், 10 ஆண்டுகள் அவர் மறைவுரை ஆற்றியிருக்கிறார். 15வது வயதில் குருமடத்தில் போய் இணைந்து 8 ஆண்டுகள் அவர் குருத்துவ பயிற்சி பெற்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு, ஒரு சில ஆண்டுகள் அவருக்கு மறைவுரை எல்லாம் பெரிதாக ஆற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எளிய ஏழை எளிய மக்களுக்கும் சாதாரண வேலைகளை செய்வதற்கும் தான் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைத்த பிறகு சுமார் 10 ஆண்டுகள் ஆண்டவருடைய வார்த்தையை 1000 மக்களுக்கு அவர் அறிவித்தார். அதன் வழியாக ஏராளமான மக்கள் மனம் மாறினார்கள், கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் நமக்கு வரலாறு தருகிறது. அவர் ஆற்றிய மறைவுரைகளை எல்லாம் 3 வாக்கியங்களில் சொல்லியிருக்கிறார்கள். 1, உடல், உணவு, பானம் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், ஆனால் கடவுளை தேடுவதில் மட்டும் கவலைப்படுங்கள். இன்றைக்கு நாம் கேட்ட இறை வார்த்தையினுடைய ஒரு சுருக்கம் இதுதான். மத்தேயுனர் செய்தி 6:25-34 உள்ள இறை வசனங்களை இன்று நாம் வாசிக்க கேட்டோம். இதனுடைய சுருக்கமாக இது அமைந்திருக்கிறது. 2வதாக அவருடைய மறைவுரையில் மேலோங்கி இருந்த சிந்தனைகள், அனைவருடனும் அன்பாய் பழகுங்கள், சகோதர பாசத்தை எப்போதும் கொண்டிருங்கள், அனைவருக்காகவும் எப்பொழுதும் ஜெபியுங்கள். இது புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12:10 இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் உளம் கனிந்த அன்போடு சகோதர வாஞ்சையுடன் ஒருவர் ஒருவரோடு பழகுங்கள். பவுலடியாருடைய வார்த்தை, உளம் கனிந்த அன்புடன் சகோதர வாஞ்சையோடு ஒருவர் ஒருவரோடு பழகுங்கள். பிறரை உங்களை விட மேலானவர்களாக கருதுங்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார்.
புனித அந்தோணியாருடைய மறைவுரையில் இந்த சிந்தனை மேலோங்கி அவர் எங்கெல்லாம் மறைவுரை ஆற்றினாரோ ரொம்ப அழுத்தமாக திருத்தமாக அவர் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக அவருடைய சிந்தனையில் மேலோங்கி இருந்தது, இறைவனை மட்டுமே மேலாக கருதுங்கள், கடவுளை மட்டுமே நீங்கள் நாடுங்கள். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் அந்த ஒரு சிந்தனையை தருகிறார். மேலுலகை, மேலானவற்றை நீங்கள் நாடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேவையானவை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த சிந்தனையிலிருந்து ஒரு பகுதியை இன்று நாம் தியானிப்போம். முதல் பகுதியாக, கவலைப்படாதீர்கள். அடிப்படை தேவைகளுக்காகவோ, இந்த உடல் தேவைகளுக்காகவோ, உலக தேவைகளுக்காகவோ நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்கிற ஒரு செய்தியை இன்று நாம் பார்ப்போம். கவலைப்படாமல் மனிதர்கள் வாழவே முடியாது, அது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் புனித அந்தோணியார் மீண்டும் மீண்டும் தன்னுடைய மறைவுரைகளில் கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் ஆழமாக இருக்க முடியும் என்று நாம் தியானிக்கின்ற போது அதை கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொள்ள நான் இன்னொரு புனிதருடைய, ஒரு புனிதையினுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சில காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் எளிய நிகழ்வுகள் தேவைப்படுகிறது. சிலர் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்லுவார்கள், சிலர் எங்கோ நடந்த ஒன்றை அனுபவித்து கேட்டு அறிந்து அதை சொல்ல நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். நான் இன்று ஒரு புனிதையினுடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன். பொதுவாக நமக்கு ஆறு வகையான கவலை உண்டு. கவலை என்பது உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு அச்ச உணர்வின் வெளிப்பாடு. கவலை என்பது நம்மை மிகவும் துன்புறுத்துகின்ற ஒன்று. தூக்கம் கெடும், உடல் ஒரு விதமான பதற்றத்தை உருவாக்கும், என்ன நடக்கப் போகிறதோ என்கிற ஒரு பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கும், உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு நிலை இருக்கும், ஏதோ நமக்கு நடக்கக்கூடாத ஒன்று நடந்துவிடும் என்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்கும். இதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒன்று இருக்குதா இல்லையா? சமீப காலமாக உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு நிலை பெரும்பாலும் இருக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பவில்லை. பொதுவாக மனிதர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலம் என்ன ஆகுமோ, நாம் ஏற்கனவே எவ்வளவு இயல்பாக மகிழ்ச்சியாக இணைந்து இருந்தோமோ அந்த ஒரு நிலை எப்பொழுது வருமோ, அது வருமோ வராதோ, அல்லது எனக்கு ஒரு முடிவு வந்துவிடுமோ என்றெல்லாம் மக்கள் இன்று ஒரு விதமான பதற்றத்தில் இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கலாம். அதற்கு வறுமை ஒரு காரணமாக இருக்கலாம், தோல்வி ஒரு காரணமாக இருக்கலாம், இழப்பு ஒரு காரணமாக இருக்கலாம், நோய் ஒரு காரணமாக இருக்கலாம், வயது முதிர்ச்சி ஒரு காரணமாக இருக்கலாம். வயது முதிர்ச்சி இப்பொழுது கொஞ்சம் அதிக காரணமாக பார்க்கப்படுகிறது. வயதானவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று மருத்துவ உலகம் எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆகவே வயது முதிர்ச்சி ஒரு காரணமாக இருக்கலாம். இறுதியாக மரணம் மிக முக்கியமான காரணம். நாம் எல்லோரும் அணிந்த ஒரு புனிதை குழந்தை இயேசுவின் தரைசாள். 24 ஆண்டுகள் தான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த ஒரு புனிதை. அந்த குழந்தை இயேசுவின் தரைசாள் சிறு வயதிலேயே ஒரு அருள் சகோதரியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த துறவு மடத்தில் போய் இணைந்து அருள் சகோதரியாக மாறி ஒரு புனிதமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் உடல் நோயினால், டிபி, இன்னும் உடலில் ஏற்பட்ட பலவிதமான நோய்களால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், சிறு வயதிலேயே தாயை இழந்தவள். ஆகவே அன்னை மரியாளை தான் தன்னுடைய தாயாக ஏற்று மிகவும் அன்பு செய்து வாழ்ந்த ஒரு புனிதை. அந்த 24வது வயதில் அந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு நாள் அறையில் இருந்த இந்த சகோதரி ஒரு அலறல் சத்தம் கேட்டது. பக்கத்து அறையில் இருந்த சகோதரி அங்கே போய் பார்க்கின்ற போது இரத்தம் கக்கி உயிருக்கு போராடுகின்ற ஒரு நிலையில் குழந்தை தரசால் இருந்தாள். பார்த்த சகோதரி அலறி அடித்து கொண்டு மற்ற சகோதரிகளை எல்லாம் அழைத்து வந்தாள். அங்கே அந்த காட்சி மிகவும் பயங்கரமாக இருந்த நேரத்தில் மருத்துவர் வரவழைக்கப்பட்டார். மருத்துவர் பரிசோதனை செய்துவிட்டு சொன்னார், இந்த சகோதரி இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த மண்ணக வாழ்வை விட்டு அவள் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
இனி மருத்துவ உலகம் அவளுக்கு துணை செய்ய வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார். உடனே எல்லா சகோதரிகளும் அழ ஆரம்பித்தார்கள், ஜபிக்க ஆரம்பித்தார்கள், கவலைப்பட்டார்கள். நம்மோடு இருந்த ஒரு சகோதரி இன்னும் சில நேரத்தில் நம்மை விட்டு பிரிய போகிறாள் என்று வேதனைப்பட்டார்கள். ஆனால் அந்த துறவு மடத்தினுடைய தலைமை சகோதரி என்ன செய்தார்கள் என்றால், அந்த தரசாவை சுத்தம் செய்து படுக்கையிலே வைத்து, அப்பொழுது இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாண்டிவிட்டது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. அந்த தெரசாவினுடைய காதருகிலே போய் சொல்லுகிறார்கள், என் அன்பு சகோதரியே, என் அன்பு மகளே, இன்னும் சிறிது நேரத்தில் நீ விண்ணக வாழ்விற்கு சென்று விடுவாய், கவலைப்படாதே. இந்த வார்த்தையை சொன்னவுடன் மற்ற சகோதரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வந்தது. ஏற்கனவே அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார், அவள்கிட்ட போய் நீ சாக போறான்னு சொன்னா நல்லா இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாலே நமக்கு கோபம் வந்துடும். நீங்கெல்லாம் சாகதான் போறீங்கன்னு சொன்னா நம்மளை விடுவாங்களா? ஏற்கனவே அவ கஷ்டப்பட்டுட்டு ரத்த வாந்தி அங்க போய் இந்த சகோதரி சொல்லுகிறார்கள், மகளே, நீ இன்னும் சிறிது நேரத்திலே விண்ணக வாழ்வுக்கு செல்ல போகிறாய், கவலைப்படாதே. அப்பொழுதுதான் அந்த தெரசாவினுடைய முகம் ஒரு மலர்ச்சியும் ஒரு மகிழ்ச்சியும் கொண்ட ஒரு முகமாக மாறியது. அப்பொழுது அந்த தெரசா சொல்லுவாள், கடவுளுக்கு நன்றி, இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன். என் அன்னை மரியாவை இவ்வளவு நாளும் படங்களிலும் சுரபங்களிலும் பார்த்த இந்த கண்கள் விண்ணகத்தில் சென்று அந்த அன்னையோடு இணைந்து நான் வாழ்வேன். அந்த அன்னையினுடைய மடியில் தவழ்வேன், அந்த அன்னையினுடைய கரம் பற்றி நடப்பேன், அங்கிருந்து ரோஜா மலர்களை வாரி உங்களுக்கு எல்லோருக்கும் வீசுவேன் என்று அந்த அருள் சகோதரி மகிழ்ச்சி பொங்க சொல்லி சிறிது நேரத்தில் விண்ணக வாழ்விற்கு அழைக்கப்பட்டார் என்று நாம் வாழ்க்கை வரலாற்றில் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மரணம் என்கிற அந்த கவலையை கடந்து சென்ற ஒரு அருள் சகோதரியினுடைய வாழ்வுதான் இது. இன்றைக்கு வேதபோதக நாடுகளின் பாதுகாவலியாக உலகம் முழுவதும் அறியப்படுகின்ற ஒரு புனிதையாக இந்த புனிதை இருப்பதை நாம் அறிவோம். இந்த பின்னணியில் புனித அந்தோணியார் கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், இப்பொழுது நமக்கு ஓரளவு புரிய வாய்ப்பு இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்த முக்கியமான ஒரு நோக்கமே மனித மனங்களில் இருக்கக்கூடிய கவலை பயம் இந்த இரண்டையும் போக்கி மனுக்குலத்தை மகிழ்ச்சியான நிறைவான அன்பான உறவு சமூகமாக, அந்த உறவு என்பது மனித உறவுகளோடு மட்டுமல்ல, மாறாக இந்த மனுக்குலத்தை படைத்த மாபெரனின் உறவோடு இணைக்க வந்தவர் அவர். நாம் எல்லோரும் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு உடலை வெறுத்து ஒருத்து வாழ்வதற்காக கிறிஸ்து வரவில்லை. கிறிஸ்து இந்த உலகிற்கு மனிதாவதாரம் எடுத்து வந்ததே மனிதர்களுடைய கவலை, கண்ணீர், கஷ்டம், வேதனை, துன்பம், துயரம் அத்தனையும் மாற்றி கடவுளோடும் இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களோடும் உறவு கொள்ளுகின்ற அந்த மகிழ்ச்சியான வாழ்வை, அந்த மேலான வாழ்வை, அந்த உயர்ந்த வாழ்வை நமக்கு தருவதற்காகத்தான் அவர் தன்னையே வெறுமையாக்கி, இன்றைய வாசகத்தில் நாம் கேட்டோம், அவர் தன்னையே வெறுமையாக்கி நமக்காக தன்னுடைய உயிரையே விலையாக கொடுத்து நம்மை மீட்டருளினார் என்கிற அடிப்படை செய்திதான் இன்றைய செய்தி. ஆகவே கிறிஸ்துவை நம்புகின்ற ஒரு சமூகம், கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமூகம், கிறிஸ்துவை அதிகமாக அன்பு செய்கின்ற சமூகம் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. உணவுக்காகவோ உயிருக்காகவோ உடலுக்காகவோ அல்லது உறவுகள் நம்மை விட்டு போய்விடும் என்றோ, இந்த உலகம் நம்மை மதிக்காது என்றோ எந்த ஒரு நிலையிலும் அந்த சமூகம் கவலைப்படுவதில்லை. மாறாக நமக்கு எல்லோருக்கும் கவலைப்பட்டவர் ஒருவர் உண்டு. நம்முடைய கவலைகளை எல்லாம், கண்ணீரை எல்லாம் மாற்றி அவர் இன்று கவலையற்ற மகிழ்ச்சியான இறையாட்சியின் மக்களாக நம்மை மாற்றியிருக்கிறார் என்கிற ஒரு உண்மையை இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மாற்றத்திற்கான அறிகுறி நாம் எல்லோரும் உறவோடு, உரிமையோடு,
ஒருவர் ஒருவரோடு இணைந்து வாழுகின்ற அந்த இணைப்பிற்கு உதவியாக ஒருவர் ஒருவரோடு இருப்பதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விட்டு கொடுக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்துவை போல் நிபந்தனையற்ற அன்பு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக ஞானமிக்கவர்களாக வாழுகின்ற போது உண்மையிலேயே நமக்கு உணவை பற்றி கவலை உண்டா? உடையை பற்றி கவலை உண்டா? ஏன் இன்று மனிதர்கள் உடைக்காகவும் உணவுக்காகவும் உறைவிடத்திற்காகவும் அடிப்படை தேவை கூட நிறைவேறாமல் இன்று பல லட்சம் கோடி மக்கள் இந்த உலகில் வாழுகிறார்கள் என்றால் இந்த அடிப்படையான எண்ணம் மனித மனங்களில் மழுங்கி போயிருக்கிறது. ஆகவேதான் படைத்ததெல்லாம் படைத்தார் கடவுள், எல்லோருக்கும் படைத்தார். ஆனால் மனிதன் பதுக்கிக் கொண்டு மனிதனுக்கு சேர வேண்டிய அடிப்படை தேவையை அப்படியே அடக்கிவிட்டான். எல்லா மனிதர்களும் அடிப்படையை உணவு உடை உறைவிடம் அனைத்தையும் பெற்று வாழ கடவுள் அளவுக்கு அதிகமாக படைத்திருக்கிறார், அளவுக்கு அதிகமாக படைத்திருக்கிறார். ஆனால் மனிதனுடைய சுருங்கி போன மனம், அடிப்படை வாழ்வின் தத்துவத்தை அறியாத மனம் அத்தனையும் பதுக்கி வைத்திருப்பதினால் சாதாரண மக்கள் இதற்காகவே கவலைப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியற்ற ஒரு நிலையில், கடவுளுடைய அன்பை புரியாத ஒரு நிலையில் ஏக்கத்திலும். ஒரு பாடல் கூட நாம் கேட்டிருக்கிறோமே, தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி போனது போக எது மீதி. அதுதான் பலருடைய வாழ்வு. 60 வருடம், 70 வருடம், 50 வருடம் ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை பகுதி தூக்கத்தில் மயக்கத்தில் போகிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு சில மயக்கங்கள் மனிதர்களுக்கு வருகிறது, தூக்கத்தில் போகிறது. இன்னும் பகுதி வாழ்வு ஏக்கத்தில் போகிறது, கவலை. ஒரு வீடு கட்ட முடியவில்லையே, நல்ல உடை வாங்கி மற்றவர்களைப் போல உடுத்த முடியவில்லையே, வயிறார உண்ண முடியவில்லையே. இது அடிப்படை. இதை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்கிறது, அதையெல்லாம் அடைய முடியாமல் மனித சமூகம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீரோடும். சில பெரியவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், அவர்கள் இறுதி நேரத்திலே அவர்களுக்கு இந்த இறுதி பயண உணவு வழங்கக்கூடிய நிகழ்வில் பார்க்கின்ற போது கரங்களை பற்றி பிடித்து கண்ணீர் விட்டு அழுவார்கள். வெளியே சொல்ல முடியாது அதனுடைய வேதனை எதுவாக இருக்கும் என்றால், அவர்களுடைய குழந்தைகள் கூட அவர்கள் விரும்பியதை சில நேரங்கள் பெற்றிருக்க மாட்டார்கள். என்னுடைய பிள்ளைகள் கூட அதை பெறவில்லையே, அதை கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பில்லாமல் நான் செல்லுகிறேனே என்று கண்ணீர் விட்டு சொல்ல முடியாமல் கதறி தங்களுடைய உயிரை விடுகின்ற முதியவர்களை நாங்கள் கண்ணார காணுகிறோம். குருக்கள் வாயில் இருந்து அவர்களுக்கு அந்த வார்த்தை வரவில்லை என்றுதான் ஒழிய, எதை மனதில் நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற ஞானத்தை கடவுள் அருள் பொழிவு செய்திருக்கின்ற குருக்களுக்கும் துறவிகளுக்கும் ஏன் இறை மக்கள் அனைவருக்கும் தந்திருக்கிறார், அனைவருக்கும் தந்திருக்கிறார். பல நேரங்களில் நாம் கண்ணிருந்தும் காணாதவர்களாக, காதிருந்தும் கேட்காதவர்களாக, வாயிருந்தும் பேசாம் மடந்தையர்களாக, இவர்களையெல்லாம் பார்த்தும் பாராதவர்களாக இருக்கின்றோமே, அதுதான் கிறிஸ்துவை பற்றி நாம் இன்னும் அறியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்றால், அந்த கவலையிலிருந்து மனிதகுலத்தை மாற்றுவதற்கு நமக்கு எல்லோருக்கும் கடமை உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அற்புதமான பல செயல்களில் ஒரு சிலருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ ஒரு சமூகத்திற்கோ என்று அவர் கொடுப்பவில்லை. பழுகி பெருகி 4000, 5000, 10000 மக்கள் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வயிறார உண்டார்கள், 14 கூடைகளில் நிரப்பினார்கள் என்று அவர் கொடுக்கின்ற அந்த வல்லன்மையை, அந்த பகிர்தலை நாம் பார்க்கின்ற போது நமக்கு புரியவில்லையா? கிறிஸ்து எவ்வளவு வல்லன்மை உடையவராக, எவ்வளவு அன்பு உடையவராக, எவ்வளவு மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொடுக்கிறார் என்கிற அந்த உணர்வை நாம் அடிப்படையாக பெறுகின்ற போது மனிதர்கள் இதற்காக கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு பெண்மணி புனித அந்தோணியார் மறைவுரையாற்றுகிறார். புனித அந்தோணியார் இதைத்தான் சொல்லுவார், இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளைத்தான் அவர் ஓங்கி உரைப்பார். ஆனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் உண்டு. நான் அப்படி சொல்ல முடியாது, நான் அப்படி சொன்னால் எனக்கு காரும் போகாது, நானும் ஒழுங்காக போய் சேர வேணான்னு தெரியாது. புனித அந்தோணியார் இந்த வாசகத்திற்கு இன்றைக்கு மறைவுரை ஆற்றினால் இப்படி பார்ப்பார்,
அங்க 2000 3000 5000 மக்கள் இருப்பார்கள் அந்த காலத்துல எல்லாம் இவ்வளவு லைட் இவ்வளவு டெக்னிக் இவ்வளவு மைக் செட் ஒண்ணும் கிடையாது அவர் ஓ ஓ என்று கத்தி கஷ்டப்பட்டு தான் மறைவரை வைப்பார் ஆனால் அவருடைய பார்வை மிகுந்த கூரிய பார்வை அங்கே ஒருவர் இருப்பார் அவருடைய பெயர் அம்ப்ரோஸ் அம்ப்ரோஸ் ஏ அம்ப்ரோஸ் அப்படிம்பார் அம்ப்ரோஸ் அங்க கூட்டத்துல இருக்கறாருன்னு அம்ப்ரோஸ் அந்தோனியார் பாப்பாருன்னு அம்ப்ரோஸுக்கு தெரியாது கூப்பிட்ட கூப்பிட்ல அம்ப்ரோஸ் ஆடி போய் எந்திரிப்பார் அம்ப்ரோஸ் உன்னிடம் அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கிறது மரியாதையாக நீ இதை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அப்படிம்பார் அம்ப்ரோஸ் அதோட ஆட்டம்தான் புரியுதுல நான் சொல்றது இப்ப நானைக்கு இந்த ஊர்ல ஃாதர் ரெண்டு மூணு பேர் எனக்கு சொல்லி தாங்க வசதியான ஆட்களுக்கு பேரை சொல்லி தாங்கன்னு சொல்லி நான் இப்படி ரெண்டு மூணு டயலாக் அடிச்சேனா நான் ஒழுங்கா போய் சேருவேனா வீட்டுக்கு எனக்கே தெரியாது நம்பிக்கை கிடையாது ஆனால் புனித அந்தோணியாருக்கு அந்த வல்லமை உண்டு அந்த ஆற்றல் உண்டு அவர் மறைவுரை ஆற்றுவது வெறும் மறைவுரை அல்ல ஒரு மறைவுரையில் அங்கிருக்கின்ற பகுதி மக்களை மனம் மாற்றி அவர்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவினுடைய வார்த்தையை வாழ்வாக மாற்றுகின்ற ஆற்றல் பெற்றவராக இருந்தார் ஆகவேதான் அவருடைய நாவு இன்னும் அழியாமல் இருக்கிறது அந்த ஒரு சூழ்நிலையில் மறைவுரை ஆற்றுகிறார் ஏழை எளிய மக்கள் அந்த மறைவுரையை கேட்பதற்காக வெகு தொலைவிலிருந்தெல்லாம் வருவார்கள் ஒரு இடத்திலே மறைவுரை ஆற்றுகிறார் ஒரு 2 miles அப்படி என்றால் 3 kilometers அதற்கு இந்த பக்கம் ஒரு வீடு அந்த வீட்டினுடைய மேல் தளத்தில் அந்த வீட்டினுடைய அம்மா போய் நின்று கவலைப்படுகிறார்கள் எதற்கு கவலைப்படுகிறார்கள் என்றால் அந்த வீட்டில் உள்ள குடும்ப தலைவருக்கு இறை பற்று கிடையாது அந்த அம்மாவுக்கு நல்ல இறை பற்று உண்டு புனித அந்தோணியார் ஏதோ ஒரு 3 kilometers அந்த பரம் இன்று மறைவுரை ஆற்றுகிறார் என்று கேள்விப்படுகிறார்கள் ஆனால் அவருடைய மறைவுரையை கேட்க போக முடியவில்லையே இவர் விட மாட்டார் என்று அந்த அம்மா வீட்டினுடைய மேல் தளத்திலே அந்த மாடியிலே வந்து நின்று கடவுளே இந்த அந்தோணியாருடைய மறைவுரையை கேட்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதே என்னுடைய கணவரை கேட்டால் அவர் எப்படியும் பிரச்சனை வந்துவிடும் அடி அங்கே உள்ள பிரச்சனை நமக்கு தெரியாது ஆகவே அந்த தாய்க்கு அந்த கவலை அங்கே இருந்தது இப்பொழுது கவலையை பத்தீர்களா ஒவ்வொருவருக்கும் ஒரு கவலை இருக்கிறது அந்த தாய்க்கு அந்த கவலை இருந்தது என்று அந்த கவலையோடு இருக்கின்ற போது 3 kilometers அங்கே இருந்து புனித அந்தோணியார் ஆற்றிய மறைவுரை இன்றைக்கு நான் இந்த மைக்ரோஃபோனில் வைக்கிற மறைவுரை இந்த தொலைக்காட்சியினால நிறைய பேருக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு உலகத்தில் ஃபேஸ்புக் அங்கே இங்கெல்லாம் போட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் இந்த சுற்று வட்டார பகுதியில் கூடி போனால் 1 kilometer கேட்கும் அல்லது 1.5 kilometers கேட்கும் இவ்வளவு மைக் செட் எல்லாம் வச்ச பிறகு ஆனால் அன்று அவர் மைக் செட்டும் வைக்கல இவ்வளவு லைட்டும் கிடையாது அவருடைய வாயிலிருந்த அந்த வார்த்தைகள் அந்த பெண்மணிக்கு மணிமணியாக அழகாக தெளிவாக அந்தோணியார் ஆற்றிய மறைவுரை கேட்டது அந்த பெண்மணி ஆச்சரியப்பட்டு கடவுளுக்கு நன்றி என்று சொல்லி உடனே கீழே இருந்த தன்னுடைய கணவரிடம் போய் சொன்னாள் இதோ அந்தோணியார் அங்கே ஆற்றுகின்ற மறைவுரை நமது வீட்டின் மேல் தளத்திலே கேட்கிறது ஓடி வாருங்கள் என்று அந்த கணவனை உரிமையோடு அவள் அழைத்தாள் அவருக்கு முதலில் சந்தேகம்தான் இருந்தாலும் இவள் அங்கே போக சொல்லவில்லையே நமது வீடுதானே என்று சொல்லி மேல் தளத்திற்கு அந்த மனிதர் சென்றார் அங்கே 3 miles 2 miles அங்கே இருந்து புனித அந்தோணியார் மறைவுரை ஆற்றுகிறார் இந்த வீட்டில் அவர் ஆற்றிய மறைவுரை மிக தெளிவாக மணிமணியாக ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அறிவித்த வார்த்தைகள் கேட்டபோது அந்த மனிதன் அப்படியே முழந்தாள் படியிட்டு கடவுளே இதுவரை உம்மை அறியாமலும் உம்முடைய புனிதர்களின் வார்த்தையை கேட்காமலும் நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து விட்டேனே என்னை மன்னித்துவிடும் என்று சொல்லி அன்றே அந்த மனிதன் மனம் மாற்றம் பெற்றவராக ஆண்டவர் இயேசு மீது மிகுந்த அன்பு கொண்டவராக அவர் மாறினார் என்பது அந்தோணியார் செய்த புதுமைகளில் ஒன்று ஒன்றாக நாம் வாசிக்கின்றோம் ஆகவே அன்புக்குரியவர்களை இங்கே 2 செய்திகளை நாம் பார்க்கிறோம் ஒன்று அந்த பெண்மணி கவலைப்பட்டது உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க முடியவில்லையே என்று அந்த கவலையை உடனே கடவுள் மாற்றி அந்த மேலான ஒரு வாழ்வை தன்னுடைய கணவர் பெற்றுக்கொள்ள அந்த தாயினுடைய கவலை ஒரு பெண்மணிக்கு எது மகிழ்ச்சி ஒரு கணவரோட மனமொத்து இருப்பது கணவனும் மனைவியும் 2 அல்ல அவர்கள் 1 இவர்கள் இனி 2 அல்ல 1 என்று நம் ஆண்டவர் இயேசுவே மார்க்கனர் செய்தி 9வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கே கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு இடை
ஒரு உறவு முறிதல் இருந்த நிலையில் அந்த தாய் உயர்ந்த ஒன்றை நோக்கினாள். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்த்தோமே, மேலானவற்றை நாடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். அன்று அந்த தாய் மேலானவற்றை நாடியதால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் கவலைப்பட்டதினால் அந்த குடும்பம் இணைந்தது. அதன் பிறகு இறையாட்சியும் விண்ணகமும் அந்த குடும்பத்தில் நிலை பெற்றது. கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அருமையான குடும்பமாக அந்த குடும்பம் மாறியிருக்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம். ஆகவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் இறுதி பகுதியில் சொல்லுகிறார், நாளையை பற்றிய கவலையை விட்டுவிடுங்கள். நாளைக்கு உள்ள கவலைக்கு நாளை என்ன கிடைக்கும்? வழி பிறக்கும். இன்று உள்ள கவலை இன்று போதும், அன்றன்றுள்ள தொல்லை போதும். இன்று உனக்கு என்ன வேண்டும் என்று நீ விண்ணக தந்தையை நோக்கி கேள், அது உனக்கு நிறைவு பெறும். நாளையை பற்றி நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அதற்கு ஒரு வழியை, அதற்கு ஒரு ஆறுதலை கடவுள் வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு சாதாரண கவலைகளை விட்டுவிட்டு மேலானவற்றை நீங்கள் நாடுங்கள், உங்களுக்கு வாழ்வு பிறக்கும் என்று கூறிய நம் ஆண்டவர் இயேசுவினுடைய நம்பிக்கை வார்த்தைகளை நமது பாதுகாவலர் புனித அந்தோணியார் மிகச்சிறப்பாக லட்சக்கணக்கான மக்களுக்கு அறிவித்ததினால் இன்றும் அந்த வார்த்தைகள், அன்று அவர் ஒலித்த அந்த ஒலி இந்த பிரபஞ்சத்தில் அழியவில்லை. அவர் ஆற்றிய மறைவுரைகள் இன்றும் ஓயவில்லை. அந்த ஒலி அங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்று ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் கோடி கோடியாக இன்றும் அவர் புதுமை செய்பவராக, மனித மனங்கள் மாற்றம் பெற்று நம் ஆண்டவர் இயேசு அறிவிக்கின்ற பகிர்தல், விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், சகோதர வாஞ்சை, அன்பு, நீதி, உண்மை என்கிற அந்த விழுமியங்களை மனிதர்கள் வாழ்வாக மாற்றுகின்ற போது அதிசயங்கள் நடைபெறுகிறது, அற்புதங்கள் நடைபெறுகிறது, நமது வீடுகளில் நடைபெறுகிறது, நமது பங்கு சமூகத்தில் நடைபெறுகிறது. அதுதான் உண்மை, அதுதான் அந்தோணியாருடைய சிறப்பு பெருமை. இன்றும் கோடி கோடி அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு புனிதர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் வாதம் நாடி வந்திருக்கிறோம். ஆகவே அவர் அறிவித்த அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நாம் தியானிப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்ற போது எனக்கு அவர் இன்று என்ன சொல்லி இருக்கிறார், நான் எவ்வாறு ஆண்டவரின் வார்த்தையை எனது இதயத்தில் ஏற்று புனித அந்தோணியாருடைய மகிமையை அவருடைய கோடி அற்புதங்களில் ஒன்றாக நானும் மாற முடியும் என்கிற நம்பிக்கையோடு, சிறந்த சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கேற்போம். நற்கருணை வடிவில் வருகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை ஊடுருவி பார்க்கின்ற உன்னதமான கடவுள், இங்கே வந்திருக்கின்ற உங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் கனிவாய் செவிசாய்ப்பார். அதோடு யார் யாருக்காக நாம் இன்று ஜெபிக்கின்றோமோ, இந்த வழிபாட்டை பல நாடுகளிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் கடவுள் அந்த மேலான மகிமையான வாழ்வை தருவார். அதற்காக நமது பாதுகாவலர் தொடர்ந்து பரிந்துரைப்பார் என்கிற நம்பிக்கையோடு திருப்பலியில் இணைவோம். ஆமீன்.